பாபரி பள்ளி இருந்த இடத்திலே கோவில் கட்டி அதை திறப்பதற்கு வர 22ஆம் தேதி திறப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் மிக தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறது. இந்த நேரத்தில் சமூக வலைதளங்களில் இதை நார்மலைஸ் பண்றதுக்கான ஏராளமான பிரச்சாரங்கள் நடைபெறுகிறது. அப்படி பிரச்சாரங்களில் ஒரு குறும்படம் ஒன்று பரப்பப்படுகிறது. இந்தி மொழியில் அந்த குறும்படம் இருக்கிறது. இந்த கோவில் திறப்பு விழாவை கொண்டாடுவதற்காக உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு கிராமத்து இளைஞர்கள் அந்த ஊரில் வசூல் பண்றாங்க. இப்படி பண்ணையில் ஒரு இந்து குடும்பம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போறாங்க. அங்கே போய் நன்கொடை கேட்கிறாங்க. அவர் நன்கொடைய வாசலே வச்சு கொடுத்து அனுப்பிடுறாரு. இன்னொரு வீட்டை போய் பார்த்ததுக்கு பார்த்தா முஸ்லீம், அவங்களும் ஆச்சரியப்பட்டுறாங்க. ஆனாலும் அவங்க தயங்கி தயங்கி கேட்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் கோவில் திறப்பு விழா அன்னைக்கு நம்ம ஊரில் விசேஷமா விழா எடுக்க போறோம், அதுக்காக நீங்க ஏதாவது நன்கொடை கொடுக்குறேன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவங்களை உட்கார வச்சு அவர் ஒரு கட்டு நோட்டு எடுத்து கொடுக்குறாரு. அவங்களே பார்த்துட்டு பயந்து போயிடுறாங்க, இவ்வளவு தர்றீங்களே அப்படின்ட்டு. அப்ப அவர் வந்து சொல்றாரு, இல்ல கோவிலு சாமி கும்பிடுறது இதெல்லாம் வந்து நல்லது தானே, நீங்க நம்ம பண்ணி எல்லாருமே சேர்ந்து கொண்டாடணும்னு சொன்னா இந்த நாட்டுல எல்லா மக்களும் சேர்ந்து வாழக்கூடிய நாடு, இந்த நாட்டில் வந்து அமைதி நிலவும், அமைதி நிலவுறது எல்லாருக்கும் நல்லது, உன் கடவுள் என் கடவுள் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு கொண்டாடலாம்னு சொல்லி இதை ஒரு நார்மலைஸ் பண்ண இது பண்ண, குறிப்பாக வந்து இந்த கோவில் பள்ளிவாசலை இடித்து கட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத இந்த நேரத்துல மறக்கடிக்க செய்வதற்கான ஏராளமான வேலைகள் நடந்து வருகிறது. ஏன்னா அது இப்போதைக்கு ஒரு சர்வதேச சமூகத்தில் இந்தியா ஒரு முக்கியமான நாடு அப்படிங்கறது போய்கிட்டு இருக்கையில, இப்ப ஆள் போராளாக இருப்பவர்களுக்கு அவங்க முன்னால செஞ்ச பல வினைகள் எல்லாம் இன்றைக்கு அவர்களுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாக அவர்கள் உணர்கிறார்கள். அதனால இந்த கெட்டவன் அப்படிங்கிற இமேஜ அழிச்சு நல்லவன்கிற இமேஜ் பண்றதுக்கு உள்ளுக்குள்ள உள்ள சமூகத்துல சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காக இது மாதிரி உள்ள பிரச்சார குறும்படங்கள் பிரச்சாரத்துக்கான சின்ன சின்ன செய்திகள்லாம் தொடர்ச்சியா பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள்ல யாருக்கு 35 வயசு ஆயிடும், 1992 பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது, இடிக்கப்பட்டு 32 வருஷம் ஆச்சு. இந்த 32 வருஷம் 92 ஒருத்தர் பிறந்திருந்தாலும் 2024 32 வயசு, யாருக்கும் 35, 36, 37 வயசு உள்ள இவங்களுக்கு நான் தெரிஞ்சிருக்க யாவுமே இல்லை. அப்ப அவர் பெரும் காலம் கடந்து விட்டது. ஏன்டா ஒரு சம்பவத்தை நீங்கள் வெறும் கேள்வியாக கேட்பது கேள்விப்படுவது என்கிறது வேற, வரலாறாக கூட அதை படிப்பது என்பது வேற, அந்த குறிப்பிட்ட காலத்தில் வாழ்ந்து அந்த நிலை அந்த அதனுடைய சிரமங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அனுபவிச்சு அதன் மூலமாக பெற்றுக்கிட்டது வேற. அந்த அனுபவித்தவர்கள் சொல்லும் போது அதெல்லாம் நேர பார்த்தவங்கள நிறைய பேர் இருக்கிறோம், இன்னும் இருக்கிறவங்க எல்லாம் இதை அடுத்த தலைமுறையிடம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த பள்ளிவாசலாக இருந்தது 1948 வரை அங்க தொழுதுகுத்து இருந்தாங்க. தொழுது ஒரு முறை இரவு தொழுகையை முடித்து விட்டு எல்லாரும் போயிட்டாங்க. போனா காலையில வந்து பள்ளிவாசல காலை தொழுகைக்காக திறந்து பாங்கு சொல்வதற்காக பாங்கு சொல்லக்கூடிய மொத்தம் பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சிரமமாக போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. மற்றவங்க எல்லாம் உள்ள வச்சவங்களே என்ன சொல்றாங்கன்னா, குழந்தை ராமர் அங்க அரு எழுந்தருளி இருக்கிறார், அவர் தான் வந்து சொந்தமா எழுந்தருளிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதோட அந்த சைட்டு பூட்டி பள்ளிவாசல் பூட்டி சீல் வைக்கப்பட்டிருச்சு. 80 வரைக்கும் அப்படித்தான் இருந்தது. இதை போய் புகாரம் கொடுத்தவங்க மேல FIR போடப்பட்டது, போடப்பட்டு அவங்க தான் விசாரிக்கப்பட்டு இருந்தாங்க. இது ஒரு கேஸா போய்கிட்டு இருக்கு. பூட்டி யாருக்கும் இல்ல, யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு அந்த சைட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. 1980களில் ராஜீவ்காந்தியினுடைய ஆட்சி காலத்தில் இந்துக்களும் அங்க வழிபட்டு கொள்ளலாம் என்று திறக்கப்பட்டது. அது அரசியல் காரணத்துக்காகத்தான். இந்த இதே மாதிரி இந்து பெரும்பான்மையினுடைய ஓட்டுகளை வாங்குவதற்கு நம்ம மத ரீதியாக என்னென்ன எல்லாம் செஞ்சா வாங்கலாம்ங்கிற காரியத்தை ஒரு கட்டத்தில் காங்கிரசும் செய்திருக்கிறது. இப்ப யாரா இருந்தாலும் இந்தியாவில் செஞ்சுதான் அவங்க இந்த ஜனநாயக முறையில் ஆட்சிகளை பிடிக்க வேண்டும், தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்த சூழல், அரசியல் சூழல் இப்ப உருவாக்கப்பட்டுருச்சு. அதுல யாருமே நீ தப்பிக்க மாட்டாங்க, யாரும் வேற மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவும் வேணாம். எல்லாமே ஓட்டு வங்கி அரசியலின் அடிப்படையிலே உள்ளது. அங்க திறக்கப்பட்டது 1992. அப்பதான் பாரதிய ஜனதா கட்சி அவங்க இது மூலமாகத்தான் எழுச்சியப்பட்டது. இப்ப இருக்கக்கூடிய லால் கிருஷ்ண அத்வானி, முரளி மனோகர் ஜெய், சிவமா பாரதி, இந்த மாதிரி அந்த அப்ப உள்ள பெரிய தலைவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் ஊர்வலமா போய் ரத யாத்திரை நடத்தி இப்படி எல்லாம் நடத்தி கோவிலை வந்து ஒரு கூட்டத்தை திரட்டி கொண்டு போய் இடிச்சிட்டோம்னு சொன்னாங்க. கடப்பறையை தூக்கிட்டு போய் எவ்வளவு பெரிய கூட்டம் போனாலும் ஒரு பள்ளிவாசலை சிஸ்டமேட்டிக்கா ஒரே நாள்ல காலையில இருந்து ராத்திரிக்குள்ள இடிக்கிறதுலாம் சாத்தியம் இல்ல. முறையாக ஒரு கட்டணம் இடிக்கப்படுவதற்கு நிபுணர்களை கொண்டு வந்து அங்கங்கே வெடிகுண்டு எல்லாம் வச்சுதான் தவிர்க்கப்பட்டது. அந்த இடிச்சதுக்கு காரணமாக இருந்தவர்கள் எல்லாம் கொஞ்ச நாள் கைது செய்யப்பட்டாங்க, அதோட விடுவிக்கப்பட்டாங்க. சிலருக்கு தண்டனை அடைச்சுன்னு சொன்னாங்க. அவங்க என்ன தண்டனை அறிவிச்சாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அப்புறம் யாருமேலே குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. வெளிப்படையாக அவர்கள் தான் முன் நின்று பிரச்சாரம் பண்ணாங்கிறது இப்பவும் யூடியூப் மாதிரி சமூக ஊடகங்கள்லாம் உங்களுக்கு பேச்சுக்கள் இருக்கு. அதை கூட ஆதாரமா எடுக்கல, ஆனா விடுவிச்சிட்டாங்க. இது பின்னால் வழக்கு நடந்தது. இந்த இடம் யாருக்குங்கிறதா, பள்ளிவாசல இடிச்ச குற்றவாளிகளுக்கு என்னங்கிறது முடிஞ்சு, இடம் யார் இது அப்படிங்கிறதுக்கான வழக்கு நடந்துச்சு. 2010 அலகாபாத் உயர் நீதிமன்றம் 2 மடங்கு இடம் வந்து குழந்தை ராமருக்கும் 1 மடங்கு சுன்னி வக்பு வாரியத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்தாங்க.
இப்ப இந்த தீர்ப்பை எடுத்து ரெண்டு சாராருமே போனாங்க. குழந்தை ராமர் ரெண்டு கேட்டாங்க. இந்த வழக்கு 1948 இருந்து ஒரு தரப்பு குழந்தை ராமர் தான் வாதி, இன்னொரு தரப்பு முஸ்லீம் வக்குவார், யார் பள்ளிவாசல வச்சிருந்தாங்களோ அவங்க. எழுந்தவர் சார்பாகத்தான் அவருடைய வக்கீல் லாயர்கள் வந்துட்டு கோர்ட்ல வாடாதனாங்க, அவங்கதான் மீட்டு கொடுத்தாங்க குழந்தை ராமருக்கு அப்படின்ட்டு தான் இந்த வழக்கு. இந்த வினோதம் எல்லாம் நம்ம நாட்டுல இலவாக நடக்கும், அதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமும் இல்லை. அப்ப அந்த 2010 தீர்ப்புல இப்படி கொடுக்கப்பட்டது. ரெண்டு பேருமே மேல்முறையீட்டுக்கு போனாங்க, அநியாயமா இருக்குன்னு தான் போவாங்க. போகையில சுப்ரீம் கோர்ட்ல உள்ள பெஞ்ச், அப்ப ரஞ்சன் கோகாய் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதியா இருந்தாங்க, அவரு வந்து தீர்ப்பு வழங்கினாங்க. என்ன அப்படின்னா, மொத்தமே குழந்தை ராமருக்கு கோயில் கட்டிக்கிறலாம், இந்த பள்ளிவாசல் இருந்த கட்டிக்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு இடம் கொடுங்க. இப்ப இந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட இடத்திலிருந்து ஏறத்தாழ 30 miles ஒரு இடம் கொடுத்தாங்க, பள்ளிவாசல் ஒன்று கட்டப்படுவதாக சொல்லப்படுகிறார்கள். இது ஒரு கண்துடைப்பு நாடகம், இதை நம்ப வேண்டிய அவசியம் ஒண்ணுமில்லை. அப்ப இது வந்து சுருக்கமான வரலாறு இடிக்கப்பட்டது. 2019 தீர்ப்பு கொடுத்தாங்க. இடிக்கப்பட்டவனுக்கு 1x பரிவு, அதுக்கு அநியாயம் ஆக்கிரமிச்சவனுக்கு 2x, இடிக்கப்பட்டவனுக்கு 1x கேட்டோம். கடைசியில் 2019 இடிக்கப்பட்டவனுக்கு ஒண்ணும் இல்ல ஓடு அப்படின்னு சொல்லிட்டு வரட்டி விட்டாங்க. அப்ப இந்த நிலை இந்த மாதிரி வந்திருக்கிறது எதை காட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டா, காந்தியை வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடன் ஏன் அவசர அவசரமாக இந்துத்துவவாதிகள் சங்க பரிவாரங்கள் கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அவர் வந்து மதச்சார்பின்மை செக்குலரிசம் ஒரு சிஸ்டத்தை முன்னிலைப்படுத்தினார். பாகிஸ்தான் ஒன்னு புரிஞ்சுட்டு போயிட்டான், அவன் இஸ்லாமிய குடியரசா அறிவிச்சிட்டான், நாங்க இந்து குடியரசா அறிவிக்கலாம், இந்துத்துவா குடியரசா அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க மதச்சார்பற்ற நாடுன்னு அறிவிக்கிறீங்க கோபத்துல தான் கொண்டாங்க. அப்ப இந்துத்துவ அரசை நிறுவ வேண்டும் என்பதற்காகத்தான் பள்ளிவாசலே பிடிச்சு அதன் மூலமா அரசியல் செய்து எப்படியாவது ஆட்சியை புரிஞ்சுக்கிட்டா இப்ப இருக்கக்கூடிய இந்த செக்குலர் சிஸ்டம் இவங்க எல்லாம் வந்து பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்கல்ல, எந்த சட்டத்தின் அடிப்படையில் நாங்க இந்த நாட்டை ஆளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்களோ அந்த சட்டத்தை வந்து சொல்லிக்கிட்டே ஓரமா தள்ளி விட்டுட்டு இந்துத்துவ அடிப்படையில் என்னென்னலாம் செய்யணுமோ அந்த மாதிரி உள்ள ஆட்சிகளை எல்லாம் செய்யலாம், ஒரு பாலியல் வன்கொடுமையாளர்களை ஒரு கோர்ட்டு விடுவிக்குது, ஓப்பனா அவங்களுக்கு மாலை போட்டு வரவேற்கப்படுகிறார்கள். பாலியல் வன்கொடுமையாளன் ஒருவன் அவருக்காக வந்து கொண்டாடுறாங்க, ஒரு சிறுமியை பாலியல் வன்புணர்வு கோயிலுக்குள்ளே வச்சு செய்ததெல்லாம் கொண்டாட்டப்படுறதெல்லாம் நம்ம நாட்டில் பார்த்துருக்கோம். அப்ப இது என்ன அடையாளம் என்று சொன்னால், இந்த கோவிலை கட்டி இருப்பது, பள்ளிவாசலை இடித்து விட்டு அந்த இடத்துல கட்டி இருப்பது எதற்கான அடையாளம் என்று சொன்னால், இந்துத்துவா வந்து இந்தியாவில் நிலை நிறுத்தப்பட்டு விட்டது, அதான் ஆளுகிறது, வந்துருமோ கொண்டுகிட்டு வந்துருவாங்களோ அப்படின்னு நீங்க டவுட்ல இருக்க வேணாம். அந்த புத்தகங்கள்லாம் ஓரமா தள்ளி வைக்கப்பட்டுட்டு இப்ப அந்த அடிப்படையில் தான் ஆட்சி இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையை புரிந்து கொண்டு இதை விளங்கிக்கிறது இதுதான் இருக்கு. அது சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சிருக்கிறாங்க, உண்மையில் அதெல்லாம் ஆளல. அவங்க மனம் போனபடி இந்துத்துவாங்கிற பேர்ல என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வாங்க. பெரும்பான்மை மக்களை வாக்குமூலமாக வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் மத உணர்வுகளை எங்கெங்கெல்லாம் கிளறி விடணுமோ அங்கெல்லாம் கிளறி விட்டு அவங்களை எப்பவுமே ஓட்டு வங்கியா வச்சுக்கிடுவாங்க, உண்மையான பிரச்சனைகளை பத்தி சிந்திக்கவே விட மாட்டாங்க. அப்ப இது எந்த அடிப்படையில் இருக்குன்னு சொன்னா, இந்த நம்ம வரக்கூடிய சமூகத்திற்கு தொடர்ச்சியாக இந்த வரலாறுகள், ஏன்னா 2 தள்ளி போயிடுச்சு, 32 ஆச்சு, வரக்கூடிய தலைமுறையினருக்கு இந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது பள்ளிவாசலை இடித்து கட்டப்பட்டது, இடித்ததனுடைய இது அதான் முதல்ல 2 இடிச்சாங்க, இடிச்சவங்களுக்கு தண்டனை இல்லை, 2x கோவிலுக்கு, 1x பள்ளிக்கு சொன்னாங்க, அப்புறம் 3x கோயிலுக்கு சொல்லிட்டாங்க, கோவிலையும் இந்த கட்டிட்டாங்க. இது பள்ளிவாசலை இடித்து விட்டு கட்டப்பட்டது அப்படிங்கிறது வரும் தலைமுறைகளுக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த தலைமுறையில் இருந்தாலும் இன்னொரு 2 மீண்டும் அந்த ஒரு பள்ளியாக அங்கே அதே இடத்துல தொழுகை நடக்கும், நடத்துவார்கள் அப்படிங்கிறத நம்பி நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு இதை கடத்தணும். இது வரலாற்றுல ஒண்ணு புதிய செய்தி இல்லை. இது வரலாற்றுல துருக்கியில கான்ஸ்டான்டினோபிளா இருந்தப்ப அங்க ஹக்கா சோபியான்னு ஒரு தேவாலய சர்ச் இருந்துச்சு, அந்த சர்ச்சு பின்னர் துருக்கி நாடு ஒட்டுமொத்தமும் உதுமானிய பேரரசின் ஆட்சியின் கீழ் அங்க எல்லாருமே முஸ்லீம்களாக மாறிவிட்டார்கள். மாறினதுக்கு பிறகு ஹக்கா சோபியா என்ற பெயர்ல அங்க இருந்த அந்த சர்ச் அந்த குடியிருந்த மக்களாலே தேவாலயங்களாக மாற்றப்பட்டு விட்டது, பள்ளிவாசலாக மாற்றப்பட்டு அங்கே தொழுகை நடந்தது. 1902 போருக்கு பின்னால் முஸ்தபா கமால் துருக்கு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவர் ஒரு செக்குலரிஸ்ட், அவர் அதை வந்து இனி சர்ச்சும் இல்ல பள்ளிவாசலும் இல்லைன்னு சொல்லிட்டு அருங்காட்சியகமாக மாத்தினார். இப்ப ரஜப் தையீப் எர்தோகான் ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் பள்ளிவாசலாக அதை மாற்றியிருக்கிறார். 2020 இது பள்ளிவாசலாக மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது சம்பந்தமாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், தேவைப்பட்டவங்களும் கீழே லிங்க் கொடுப்போம், நீங்க அந்த அக்கா சோபியாவுடைய வரலாற்றை பாத்துக்கிறீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அப்ப இது முஸ்லீம்களிடம் இருந்தும் அவங்களுக்கு இனிமே இதுல இந்த நாட்டில வந்துகிட்டு எந்த உரிமையும் இல்லை,
செகுலரிஸ்டா இருந்தாங்களா அவங்களுக்கு தான் முதல் அடி. அவங்களுக்கு நீங்க தான் இதுக்கு முன்னால வரைக்கும் 50 ஆண்டுகள் ஆண்டீங்க, உங்களுக்கு இங்கே இனிமே எந்த உரிமையும் இல்லை என்று நேருவை எல்லாம் அவரை பற்றிய அடையாளங்களை எல்லாம் அழிப்பதற்காக செய்யப்படக்கூடிய முயற்சிகள் எல்லாம் என்னன்னா செகுலரிசம் பேசின இந்தியாவை அழிப்பதற்கான முயற்சி. அப்ப நாங்க இன்று மேலோங்கி விட்டோம், எங்கள் கையில தான் நாடு இருக்கிறது அப்படிங்கிறத பறைசாற்றுவதற்கான ஒரு குறியீடு, ஒரு அடையாளம் இது அப்படிங்கறத புரிந்து வரும் வரும் தலைமுறைகளுக்கெல்லாம் அது ஒரு பள்ளிவாசல் இருந்த இடத்தை இடித்து இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கிறது என்ற செய்தி தொடர்ச்சியாக பேசப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அது மக்கள் உள்ளங்களிலே மறந்து விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது. அது தொடர்ந்து செய்ய வேண்டும்.